எக்ஸசைஸ் 1.4 ஒன்ல செகண்ட் சம் கிரேமர் முறையில் தீர்க்க சால்வ் பை கிராமர்ஸ் ரூல். என்ன சம் கொடுத்துருன்னா 3x + 2y = 12, 2x + 3y = 13. ஸோ இதில் என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டால், எக்ஸ் வந்து மேலே இல்லை, அதாவது 1/xங்கிற ஃபார்மில் இருக்குது. 3×1/x + 2×1/xங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், 1/x நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்னா ஏன்னு வச்சுக்கிறோம். இங்கே இருக்கிற 3/x எடுத்து ஏன்னு வைக்கக்கூடாது, 3×1/x. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருந்திருந்தால் 3x இருந்திருக்குமா, அப்போ எக்ஸுக்கு முன்னாடி 3 இருந்திருக்குமே, அது மாதிரி முன்னாடி இருக்கிற 3 இது. ஸோ முன்னாடி எதுக்கு முன்னாடி, இப்போ 1/x முன்னாடி 1/x இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1/x நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது அதை ஒய்யை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன அது, இந்த ஈக்குவேஷன் 3×1/x, 1/x பதில் என்ன வந்துடுது ஏ, +2×y, ஒய்க்கு பதில் என்ன பி, =12. அடுத்தது 2×1/x, 2a, ஏன்னா எக்ஸுங்கிறது 1/xங்கிறது ஏன்னு எடுத்துருக்குறோம். அடுத்தது +3b =13. ஸோ அதே ஈக்குவேஷன் இப்போ ஏபியில் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஏபிக்கு தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டெல். டெல்லில் இப்போ என்ன எழுதணும், ஏனுடைய கோஎஃபிஷியன்ஸ் அதாவது கெழுக்கள் 3, 2. அடுத்தது பீனுடைய கெழுக்கள் அதாவது கோஎஃபிஷியன்ஸ் 2, 3. இது ஒரு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது 9 - 4, அப்போது அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னா 5. அப்போது இது ≠0. ஸோ டெல் வேல்யூ வந்து ≠0 இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், கிராமர்ஸ் ரூலில் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து டெல் வந்து 5 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது. அடுத்து என்ன செய்யணும்னா, டெல்லில் இந்த ஏயினுடைய கோஎஃபிஷியன்ஸுக்கு பதிலாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 12 and 13 நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். பாருங்கள் இப்போது, ஸோ டெல் ஏ, இப்போ வந்து இதை டெல் எக்ஸ்னு சொல்கிறதுக்கு மேலே நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், டெல் சஃபிக்ஸ் ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏயினுடைய கெழுக்களுக்கு பதிலாக 12, 13 போட்டு இப்போ இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். அதாவது 36 இப்படி போகும்போது மைனஸ் ஆகுது, அப்போ -26, அதாவது டெல் ஏனுடைய வேல்யூ வந்து 10 அப்படின்னு வருது. அடுத்து என்ன செய்யணும், டெல்லில் டெல்லில் இந்த இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, பீனுடைய கோஎஃபிஷியன்ஸ் கெழுக்கள், அதுக்கும் பதிலாக ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ஸ் 12 and 13 போட்டுக்கிறோம். ஸோ இதான் வந்து என்னென்னா டெல் சஃபிக்ஸ் பி இப்போ. ஸோ டெல் பிங்கிறது 3×2 = 12, 13. இதனுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ 3×13 = 39, 2×12 ரிவர்ஸில் இப்படி போகிறதுனால -24. ஸோ அதனோட வேல்யூ வந்து 15. இது வந்து டெல் பி. ஸோ இப்போ நமக்கு கிராமர்ஸ் ரூல் படி என்ன ஃபார்முலா, இப்போ நம்ம எக்ஸ்ஒய்க்கு சால்வ் பண்ணல, நம்ம எதுக்கு சால்வ் பண்ணுறோம், ஏபிக்கு சால்வ் பண்ணுறோம். அப்போ ஏங்கிறது டெல் ஏ பை டெல், டெல் ஏனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் எவ்வளவு, டெல் ஏங்கிறது 10. அடுத்தது டெல்லோட வேல்யூ எவ்வளவு, 5. ஸோ 10/5 = 2. அடுத்தது பி கண்டுபிடிக்கிறோம், பியோட வேல்யூ வந்து டெல் பி பை டெல், டெல் பி எவ்வளவு 15, டெல்லோட வேல்யூ எவ்வளவு 5. ஸோ 15/5 = 3. ஸோ இதோட நிறுத்திடக்கூடாது, ஏபி அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேயே இல்லை, நம்மளாக எடுத்துக்கிட்டது தான் ஏபி. அப்போ என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் எக்ஸ் அண்டு ஒய் தான் இருக்குது, அதை கால்குலேட் பண்ணணும். அப்போ ஏவோட வேல்யூ எவ்வளவு 2, ஏங்கிறது எவ்வளவு 1/x = 2. அப்போ ரெண்டு செல்லி தலைகளை ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா x = 1/2. அதே மாதிரி b = 3, பிங்கிறது எக்ஸாக்டாக ஒய், அப்போ y = 3. அப்போ எக்ஸாக்ட் சொல்யூஷன் என்னென்னா அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு, x = 1/2, y = 3. இதான் வந்து தரப்பட்ட சமன்பாடுகளினுடைய தீர்வு, சொல்யூஷன் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன்ஸ். இதோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது, இதோட முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நம்ம வெரிஃபிகேஷன். இதை வந்து நீங்கள் நோட்டில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அதே மாதிரி எக்ஸாம்லேயும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சம் வந்து இதோட ஃபினிஷ் ஆயிடுது, இதோட ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வெரிஃபை மட்டும்தான் பண்ணுறோம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்னென்னா 3/x + 2y = 12. அதில் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து 1/2, ஒய்னுடைய வேல்யூ வந்து 3. அப்போ இந்த 2 மேலே வந்துன்னா 3×2 = 6, 2×3 = 6, 6+6 = 12. ஸோ அந்த 12 கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நிறைவேற்றப்பட்டது. அடுத்தது அடுத்த ஈக்குவேஷன் 2/x + 3y = 13. நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ 1/2, ஒய்யோட வேல்யூ 3. அப்போ 2×2 = 4,
ப்ளஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன், அப்போ எவ்வளோ வருது? தேர்ட்டீன். ஸோ இந்த தேர்ட்டீன் வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்குதுன்னா நிறைவடைகிறது, சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குது. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச சொல்யூஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு. இந்த வெரிஃபிகேஷனை எக்ஸாமில் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை.